Tamil Nadu Chief Minister cmkstalin inaugurated the Muthuramalinga Devar Arangam in Ramanathapuram district via video conferencing. This initiative aims to promote cultural activities and strengthen community engagement in the region. தேசியமும் தெய்வீகமும் எனதீர் கண்கள் என்று வீர முழக்கமிட்டார் சுதந்திர போராட்ட வீரர் தெய்வீக திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமிழ்நாட்டின் தலை சிறந்த தலைவர்களில் ஒருவராக போற்றப்படும் தெய்வர் திருமகனார் சமூக சீர்திருத்தவாதி, அனைவருக்கும் இணக்கமான அரசியல் தலைவராக திகழ்ந்தார். தமிழகத்தின் சமூக அரசியல் நிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதோடு தனது வாழ்நாள் முழுதும் சாதி மத வேறுபாடுகளை அகற்றி அனைவரும் சமம் என்ற சமூக நீதி கொள்கையை பரப்பி வந்தவர். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை கொண்டு விடுதலை போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குரு பூஜை ஆண்டுதோறும் அக்டோபர் 30 அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. 1969 ஆண்டு ஆட்சி பொறுப்பில் நவந்ததும் தேவர் திருமகனாரை பெருமைப்படுத்தும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் பசும்பொன்னில் அமைந்துள்ள நினைவிடத்தை பார்வையிட்டதோடு அதன் சீரமைப்பு பணிகளையும் மேற்கொண்டார். 1974 ஆண்டு மதுரை மாவட்டம் கோரிப்பாளையத்தில் முத்துராமலிங்க தேவரவர்களின் திருவுருவச் சிலையை அப்போதைய குடியரசுத் தலைவர் வி கிரியவர்கள் மூலம் திறக்கச் செய்த முத்தமிழறிஞர் கலைஞர் விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பித்தார். 2007 ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 100 விழாவினை மாபெரும் அரசு விழாவாக நடத்தி காட்டினார். இவை மட்டுமா, தேவர் 100 விழாவினை முன்னிட்டு தேவர் நினைவுள்ளத்தில் அடையா விளக்கு, தேவர் இல்லம் புதுப்பிப்பு, 100 விழா வளைவு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் வழியில் நல்லாட்சி புரிந்து வரும் நம் திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் 2 நுழைவாயில்களிலும் ஆண்டுதோறும் தற்காலிகமாக அமைக்கப்படும் பந்தலுக்கு பதிலாக பொதுமக்கள் நலன் கருதி 1,55,34,000 மதிப்பீட்டில் ஒரு அரங்கம் மற்றும் நுழைவாயில் அருகாமையில் நிழற்கூடம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்படும் என்று அரசாணை பிறப்பித்தார். அந்த வகையில் பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து பசும்பொன்னில் தெய்வத் திருமகனாரின் நினைவகத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் நன்றி அறிதல்களை உரித்தாக்குகிறோம்.